அடிக்கடி ஏதாவது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற பெண்களை ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டு காரியம் சாதிக்க நினைக்கின்ற பெண்களை ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். எந்த நேரமும் ஆண்களுடைய குறைகளை கூறிக்கொண்டு அவனை தாழ்த்த நினைக்கும் பெண்களையும் ஆண்கள் அதிகமாக வருகிறார்கள். ஆண்களை தரக்குறைவாக பேசி மற்றவர்கள் முன்னிலையில் ஆண்களை அவமானப்படுத்தும் பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஆண்கள் தொழில் விட்டு வீடு வரும்போது வீட்டிலே பெண்கள் இல்லாமல் ஊர் சுற்றித் திரிகின்ற பெண்களை ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். தங்களுக்குள்ளே நடக்கின்ற இரகசிய பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் என்பவற்றை மற்றவர்களிடம் சொல்லித் திரியும் பெண்களையும் கூட ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஆணினுடைய தனிப்பட்ட நடத்தை சார்ந்த பிரச்சினைகள், விடயங்களை கேலி கிண்டல் செய்யும் பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஆண்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அந்த ஆண்களை எடுத்தறிந்து பேசுகின்ற பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். சின்ன சின்ன சண்டைக்கும் அலறி அடித்துக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்லப் போகிறேன் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கும் பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஒரு ஆண் அவனுக்கென்று தனிப்பட்ட நேரங்களை ஒதுக்க விரும்புவான். அந்த தனிப்பட்ட நேரங்களை எடுக்கின்ற போது கூட அதில் குறை கண்டுபிடித்து அவனை அவமானப்படுத்தும் பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். தனது பிழைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிக்க நினைக்கின்ற பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். நான் செய்வது சொல்வதுதான் சரி என்ற அகந்தை மனப்பாங்கிலே இருக்கின்ற பெண்களையும் கூட ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். தங்களது உள்ளார்ந்த விடயங்களை அவளுடைய தாய் வீட்டில் சொல்லி பரகசியப்படுத்தி அவர்களோடு பேசி கலந்து சிரிக்கின்ற பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஆணின் உணர்வுகளையும் அவனுடைய தேவைகளையும் தெரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று நடந்து கொள்கின்ற பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள். ஆணினுடைய குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் திமிராக நடந்து கொள்கின்ற பெண்களையும் ஆண்கள் அதிகம் வருகிறார்கள்.